அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் வணக்கம். நான் கண்ணன் முரியேசன், கட்டுமான பொறியாளர். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்பவும் முக்கியமான ஒரு டாப்பிக்கு. இன்ஜினியருக்கும் சரி, வீட்டுக்காரங்க எல்லாருக்குமே தேவைப்படுறது. அதுவும் வந்து இப்போ வளர்ந்து வர இன்ஜினியர்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, இம்பார்ட்டன்ஸ் யூனிட் கன்வர்ஷன்ஸ். அதாவது நம்ம கன்வர்ஷன்ஸ் ரொம்ப தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ஒரு ஃபீட்லேருந்து மீட்ரு, ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஸ்கொயர் மீட்ரு, அது மாதிரி வேல்யூமில் பார்த்திங்கன்னா கியூபிக், எம்கியூப்லேருந்து கியூபிக் ஃபீட், இந்த மாதிரி தேவைப்படுற முக்கியமான விஷயங்கள். இதில் வந்து லேண்டு சம்மந்தப்பட்ட ஏக்கர்ஸு, இயர்ஸு, சென்ட், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கலந்து நான் வந்து உங்களுக்கு ஒரே வீடியோவில் கொடுக்குறேன். இது கண்டிப்பாக ஒரு பயனுள்ள தகவலை கொடுக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கன்வர்ஷனில் தெரிஞ்சுக்கொண்ட விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், லென்த்து அதாவது தூரம் இருக்கிறத வந்து நம்ம எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னா, ஒரு மீட்டர் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் 1000 mm. அதே வந்து அந்த ஒரு மீட்டருக்கானது சென்டிமீட்டரில் பார்த்திங்கன்னா 100 cm. அதை வந்து நீங்கள் கிலோமீட்டரில் எடுத்தீங்க, ஒரு மீட்டருங்கிறது பார்த்திங்கன்னா 0.001 km. அதாவது ஒரு கிலோமீட்டர்ந்து 1000 m அப்படிங்கிறதுனால 1/1000 போட்டோம்னா 0.001 km இருந்துச்சு. இன்ச்சஸ் ஒரு இன்ச்சு கணக்கு எடுத்திங்கன்னா 39.37 inches சேர்ந்தது வந்து ஒரு மீட்டர். அது மாதிரி ஃபீட்டில் பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, 3 feet அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டான வேல்யூ பார்த்தீங்கன்னா 3.281 feet. அடுத்து ஒரு இன்ச்சு, ஒரு இன்ச்சுங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா 25.4 mm. அதாவது ரவுண்டாக சொல்லுவாங்க 25 mm அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வந்து 25.4 mm தான் சரியானது. அதே வந்து சென்டிமீட்டர் எடுத்திங்கன்னா 2.54 cm. மீட்டரில் எடுத்திங்கன்னா 0.025 m. ஒரு ஃபீட்டில் எடுத்திங்கனாக்கா 0.083. இது எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு இன்ச்சு 12 inches ஒரு ஃபீட்டுங்கிறதுனால 1/12 போட்டிங்கன்னா 0.083 feet வருது. ஓகே, இப்போ வந்து இதுக்கு வந்தீங்கன்னாக்கா ஒரு ஃபீட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எடுத்திங்கன்னா 304.8 mm. ஒரு அடி ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா 30 cm பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் கோடுகள் இருக்கும். பார்த்தீங்கன்னா 30.48 cm தான் ஒரு ஃபீட்டு. ஒரு ஃபீட்டு ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 30 முடியாது, பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் கோடுகள் இருக்கும். அதோடைய விளக்கம் என்னென்னா, ஒரு அடி ஸ்கேலுங்கிறதுனால 30.48 cm. அது எம்எம்ல பார்த்தீங்கன்னா 304.8. மீட்டரில் பார்த்தீங்கன்னா 0.304 m. அது ஃபீட்டில் ஒரு ஃபீட்டுங்கிறது 12 inches அப்படிங்கிறது வந்து கணக்கு. ஓகே, இந்த பக்கம் வந்துருங்க. இது வந்து லென்த்தில் நம்ம கன்வர்ஷன் பார்த்துட்டோம். இப்போ வந்து ஏரியா கணக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டரில் சொல்லுவாங்க. ஒரு ஹெக்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா 10,000 m². அதாவது வந்து 100 x 100 எடுத்திங்கனாக்கா, மீட்டரில் 100 m 100 m எடுத்திங்கன்னா அதுதான் ஒரு ஹெக்டர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. ஒரு ஹெக்டருங்கிறது 10,000 m². இந்த ஸ்கொயர் மீட்டரில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இந்த ஸ்கொயர் மீட்டர் கணக்கையும் தெரிஞ்சுட்டு வந்தால் நல்லாயிருக்கும். ஒரு ஸ்கொயர் மீட்டருங்கிறது பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு வந்து, அதாவது ஒரு மீட்டருக்கு ஒரு மீட்ரு அப்படிங்கிறதுனா, ஒரு மீட்டருக்கு 1000 mm இருக்கிறதால 1/3 x 3 6 போட்டுக்கணும் நம்ம கால்குலேஷன் படி. அதனால் வந்து 1,000,000 m² வரும். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் சென்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா 10,000 m². ரெண்டு சீரோ அடிச்சிட்டோம்னா 10,000 m². ஸ்கொயர் இன்ச்சில் பார்த்திங்கன்னா 1550 square inches. ஒரு ஸ்கொயர் மீட்டரில் வந்து 1550 square inches இருக்குது. அது மாதிரி ஸ்கொயர் ஃபீட் எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருக்குது அப்படின்னா, ஒரு ஸ்கொயர் மீட்டரில் வந்து எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருக்குது அப்படின்னா 10.76 ft. இது எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மீட்டர் அப்படிங்கிறது 3.281 இருக்குல்ல, இன்டு 3.281. அதே மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா 39.37 × 39.37 பேருக்குனா இதெல்லாம் வரும் கரெக்டாக. இப்போ இந்த கன்வர்ஷன் வச்சுட்டு நம்ம இங்கே வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 10,000 m² இந்த ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளோ நம்மளுக்கு ஸ்கொயர் ஃபீட்டு 10.76 இருக்குது. அதெல்லாம் பெருக்கணும்னா இந்த வேல்யூ கிடைக்குது, 1,07,640 sq ft. ஒரு ஹெக்டருங்கிறது ஏக்கரில் பார்த்தீங்கன்னாக்கா 2.47 acres. ஒரு ஏக்கர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கீழே சொல்கிறேன். அடுத்தது ஒரு ஹெக்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 100 acres. 100 acres சேர்ந்தது ஒரு ஹெக்டர். ஓகே, ஒரு ஏக்கர் அப்படின்னு வந்துட்டோம்னா 100 cents. நம்ம சென்ட் கணக்கில் தான் நார்மலாக சொல்லுவாங்க பார்த்துருப்பீங்க, 100 cents ஒரு ஏக்கர். அப்போ வந்து 100 cents ஒரு ஏக்கர்னாக்கா நம்மளுக்கு ஒரு ஏக்கர் எத்தனை ஸ்கொயர் ஃபீட் வரும்னா 43,560 sq ft. ஓகே, ஸ்கொயர் மீட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏக்கருங்கிறது 4,046 sq m சேர்ந்தது ஒரு ஏக்கர். ஹெக்டரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஏக்கர் எத்தனை ஹெக்டர்னாக்கா 0.404 hectares. ஒரு இயர்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 2.47 cents. ஒரு ஏக்கருங்கிறது 2.47 cents. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2.47 acres வருது. அப்படி இங்கே ஒரு இயர்ஸுங்கிறதுனால 2.47 cents ஆயிடுச்சு.
நூறு ஸ்கொயர் மீட்டர், அதாவது வந்து 10x10, ஒரு 10 அடிக்கு 10 மீட்டருங்கிறது தான் ஒரு ஏர்ஸு. ஸ்கொயர் ஃபீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா 1076.4 ஸ்கொயர் ஃபீட்டு. ஏக்கரில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏர்ஸுங்கிறது எத்தனை ஏக்கர்னு பார்த்தீங்கன்னா 0.024 ஏக்கர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பார்க்க வேண்டியது ஒரு சென்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா 435.6 ஸ்கொயர் ஃபீட். இதுவும் ரொம்ப முக்கியமானது, ஒரு சென்ட் எத்தனை ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறது. இதை ரவுண்ட் பண்ணி எப்படி சொல்லுவாங்க, 436 சொல்லுவாங்க. நீங்கள் வேல்யூ பெருசாக அதில் கூட சின்ன எரர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் 435.6 போடும்போது தான் உங்களுக்கு கரெக்டான விடை கிடைக்கும். ஒரு சென்டுங்கிறது பார்த்திங்கன்னா 40.47 ஸ்கொயர் மீட்டர். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெக்டரில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சென்ட்டுங்கிறது 0.004 ஹெக்டர். இங்கே வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா 92,903 ஸ்கொயர் எம்எம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் சென்டிமீட்டரில் பார்க்கும்போது 929.03 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஸ்கொயர் மீட்டரில் பார்த்தீங்கன்னா 0.092 ஸ்கொயர் மீட்டர். ஒரு ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 144 ஸ்கொயர் இன்சஸ், எப்படின்னாக்கா 12×12 144. இது எல்லாமே உங்களுக்கு இங்கே நம்ம இந்த பேசிக்கிதுலேருந்து தான் வருது, இதுலேருந்து நம்ம அப்படியே எடுத்துக்க வேண்டியதுதான். அடுத்து வேல்யூம், வேல்யூங்கிறது பார்த்திங்கன்னா எப்படின்னாக்கா ஒரு நீளம் அகலம் உயரம் மூணையும் கணக்கிறது தான் வேல்யூம்னு சொல்லுவோம். வேல்யூங்கிறது வந்து நம்ம ஒரு கியூபிக் மீட்டர் மீட்டரில் சொல்லும்போது ஒரு மீட்டருக்கு ஒரு மீட்டர் நீளம், ஒரு மீட்டர் அகலம், ஒரு மீட்டர் உயரம் இருந்தால் அதை வந்து ஒரு கியூபிக் மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதை சிஎஃப்டியில் மாற்றணும், கியூபிக் ஃபீட்டில் மாற்றணும் அப்படின்னா காங்கிரீட்டெல்லாம் நம்ம கணக்கெடுக்கும்போது எம்கியூபில் எத்தனை எம்கியூ வருதுன்னு பார்க்கணும்னா நம்ம ஃபீட்டில் அளப்போம். அதனால் வந்து எடுத்துகிட்டு 35.315 அப்படிங்கிறத வந்து போட்டால் இது எங்கேருந்து வருது, இந்த 3.281 வந்து இந்த 3.281 இந்த 3.281 போட்டோம்னா 35.315 வருது. கியூபிக் இன்ச்சஸில் பார்க்கும்போது 61,024 கியூபிக் இன்ச்சஸ் வருது. ஒரு சிஎஃப்டி, இப்போ ஒரு மீட்டருக்கு பார்த்துரும் ஒரு சிஎஃப்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 0.0283 கியூபிக் மீட்டரும் 1728 கியூபிக் இன்ச்சஸும், அதாவது 12×12×12 போட்டோம்னா 1828 கியூபிக் இன்ச்சஸும் வருது. இது எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியானது தான். நம்ம வந்து இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பார்த்திங்கன்னா மீட்டருங்கிறதையும் இன்ச்சஸ் ஃபீட்டுங்கிறத நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டால் இதை எல்லாத்தையுமே நம்ம கொண்டு வந்தாலும் அது மாதிரி ஹெக்டருங்கிறது நில அளவுகளில் உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும். அதுவும் வந்து இயர்ஸில் வந்து ஒரு இயர்ஸு 2 இயர்ஸு 10 இயர்ஸ் அப்படி தான் போட்டிருப்பாங்க. நீங்கள் 2.47 பெருகிக்கிட்டீங்கன்னா எத்தனை சென்டுங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஒரு சென்டுங்கிறது பார்த்தீங்கன்னா 435.6 ஸ்கொயர் ஃபீட்டு. அதை வச்சு நீங்கள் எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லென்த்துங்கிறது தூரத்தை மட்டும், ஒரு அளவு மட்டும், சிங்கிள் யூனிட்டை மட்டும் குறிக்குது. அது ஃபீட்டாக இருக்கலாம், மீட்டராக இருக்கலாம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஏரியாங்கிறது பார்த்தீங்கன்னா நீளம் இண்டு அகலம், அதுவும் வந்து மீட்டரில் இருந்தால் மீட்டர் ஸ்கொயரு, ஃபீட்டில் இருந்தால் ஃபீட் ஸ்கொயரு, இன்ஜில் இருந்தால் இன்ச் ஸ்கொயரு, அப்படி தான் நம்ம எடுத்துக்கிறோம். வேல்யூம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 3 அளவுகள் சேர்ந்தது, அதாவது நீளம் அகலம் உயரம் மூணையும் சேர்ந்தது வேல்யூம் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து கன அளவு, கன அடி, கன மீட்டர், இந்த மாதிரி கன இன்ச்சஸ் இந்த மாதிரி நம்ம கொண்டு போகிறோம். இது வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பயனுள்ள தகவல் கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான தகவல் உங்களுக்கு கன்வர்ஷனுக்கு. இதை எடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கனா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நம்ம தொடர்ந்து வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கும், அதில் கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்களும் பெல் பட்டன் கிளிக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன் பெல் பட்டன் கிளிக் பண்ணணும்னு சொல்கிறேன் அப்படின்னாக்கா நீங்கள் பெல் பட்டன் ஆல்னு கிளிக் பண்ணி தான் நம்ம வீடியோ போடுற உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த இதை சொல்கிறோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கும் பெரிய ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும், நிறைய வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதேமாதிரி இன்னும் நிறைய நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.